ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ என்னடா இன்றைக்கி வந்து போர்டில் வந்து ஏதோ போட்டு நம்ம உட்காந்துக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்களா? எஸ் தான், நம்ம வந்து தமிழ்லேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பெயிண்ட் அந்த ஸ்க்ராட்சு அந்த பாலிஷ் பற்றிலாம் நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பேச போகிறோம். இதற்கும் தமிழில் வந்து யாரும் பண்ணதில்லை. ஈவன் இங்கிலீஷ்லையும் அதர் லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழில் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாலிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பைக் பாலிஷ். சரி, பைக் பாலிஷ் என்னென்னு பார்த்துருவோம். பைக் பாலிஷ்னா ஜென்ரலாக நம்மளுக்கு பொறுத்தருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம அந்த பாலிஷ் வந்து போட்டோம்னா பைக் வந்து நல்லா பல பலன்னு புதுசாகிடும். ஸோ அதுதான் பைக் பாலிஷ்னு நமக்கும் தெரியும். நாமளும் கடைக்கு போவோம், போயிட்டு ஆனால் அந்த பைக் பாலிஷ் தாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் ஏதோ ஒரு எடுத்து கொடுத்துட்டு இதுன்னு சொல்லிவிடுவோம். நாமளும் வந்து பைக் பாலிஷ் போட்டு நல்லா பல பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம சீனாக நல்லா ஓட்டுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா பாலிஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிஷ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கடையில் போயிட்டு ஏதோ ஒரு பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடக்கூடாது. ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து பண்ணுறேன். அதுவும் இவ்வளோ டீட்டெயிலாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் யார் வந்து பைக்குக்கு வந்து பாலிஷ் போடணும், யார் வந்து பைக்குக்கு பாலிஷ் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் இந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் பாலிஷ்லேயே வந்து டோட்டலாக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பட் நான் பேசிக்காக வந்து சொல்லிடுறேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 types வந்து பாலிஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரப்பிங் காம்பவுண்டுன்னு வரும். 1K 2K ரப்பிங் காம்பவுண்ட் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாலிஷ் கடையிலலாம் வந்து. ஸோ அது வந்து ரப்பிங் காம்பவுண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே நேரம் பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனா ஒரு கரை எதுனா அழுக்கு போகாத மாதிரி ஒரு கரை எதுனா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரப்பிங் காம்பவுண்ட் போட்டு நம்ம ரப் பண்ணணும், அதுக்கு போயிடும். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் ப்ளஸ் ரப்பிங் காம்பவுண்ட், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பாக்ஸ் ஒரே லிக்விட் மாதிரி வரும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ராட்சரை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அதே பாலிஷ் போட்டுக்கோம். இதுக்கு பேர் வந்து ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாலிஷ், பியூராக வந்து பாலிஷ். இது வந்து வேக்ஸ் பேஸ்டு வந்து வரும், ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வரும், அது வந்து பாலிஷ். இது வந்து ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா ஷைனிங்னஸ் மட்டும் ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் பாலிஷில் வந்து இருக்கிற ஒரு பேசிக் டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு வந்து பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பா டப்பாவாக ஏதோ இருக்குது, ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அப் டவுன்லாம் இருக்குதுன்னு நினச்சி கிளியராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைக்கில் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஒரு மட் கார்டு நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து மட் கார்டுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல மெட்டல் பாடின்னு போட்டிருக்கேன், இது வந்து மட் கார்டு. ஸோ வெறும் மட் கார்டு வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது வந்துங்கன்னா இரும்பு ஒரு மாதிரி அது எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் இருக்கும். பட் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிப்பாங்க, அது வந்து கிரே கலரில் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து எல்லோ கலர் போட்டிருக்கேன், என்ன கிட்ட கிரே சாக் கிடையாது, அது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் வந்து அடிப்பாங்க. இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கலருக்கு வந்து நல்லா திக்காக அது உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. பட் இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் முடிஞ்சளவுக்கு நானும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு தான் இதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு சில தப்புலாம் இருக்கும், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் அடிப்பாங்க, அந்த மெட்டல் பாடிலேயோ இல்லை பிளாஸ்டிக் பாடிலேயோ இந்த ப்ரைமர் அடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரைமர் அடித்த உடனே பார்த்திங்கன்னா பைக்குக்கு என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ, ரெட், ஒயிட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெயிண்ட்டு கோட்டு வந்து இது தான் கலர் பேஸ் கோட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லேயர் வந்து அடிப்பாங்க, இது வந்து 2-3 layer. அது கம்பெனி பொறுத்து எப்படி பண்ணுறாங்களோ, அது அவங்களோட பாலிசி தகுந்த மாதிரி அவங்க வந்து எத்தனை கோட்டிங் அடிக்கணும் அவங்க அடிப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து 2 layers வந்து அடிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கலர் பேஸ் கோட் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இது வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன், இதுதான் இந்த ப்ளூ கலர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ ஜஸ்ட்டு பெயிண்ட் மட்டும் அடிச்சுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிளெயினாக மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஷைனிங்னஸ் வந்து இருக்குங்க பார்த்திங்கன்னா, அந்த ஷைனிங்னஸ் எடுத்துன்னு வரதுக்காக வந்து கிளியர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிப்பாங்க பெயிண்ட் மேலே. ஸோ இதுதான் இந்த கிளியர் கோட் வந்து மெட்டல் பாடி. அதாவது நம்ம மட் கார்டு இதுதான், மட் கார்டு மெட்டல் பாடியில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரைமர் அப்படின்ற ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கலர் பேஸ் கோட்டுன்னு ஒன்று அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஷைனிங்னஸ் அந்த கிளாஸி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியர் கோட் வந்து அடிக்கிறோம். ஸோ பேசிக்கலி ஒரு பைக்குக்கு மட் கார்டோ ஏதோ ஒரு பார்ட்டோ வந்து இப்படி தான் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதெல்லாமே ஸ்க்ராட்ச், ஓகேங்களா. கிளியர் கோட்டில் வந்து விழுந்த ஸ்க்ராட்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக ஸ்க்ராட்ச் வந்துருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து பெயிண்ட் தெரிகிறதுக்கு இந்த ஸ்க்ராட்ச் வந்து விழுந்துருக்குது. இன்னொரு பெரிய ஸ்க்ராட்ச் எங்கேயோ போய் வேகமாக போய் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆகிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா
அடிச்ச அடியில் வந்து இந்த ஸ்க்ராட்ச் வந்து அப் டு ப்ரைமரே தெரிகிற மாதிரி ஆகிடுச்சு. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாடியே தெரிகிற மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்கலி இந்த ஸ்க்ராட்ச் தான். இப்போ வந்து நான் டைப்ஸ் ஆஃப் பாலிஷ் வந்து உங்ககிட்ட சொன்னேன், 2K ரப்பிங் காம்பவுண்ட், ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ், அப்புறமா வெறும் பாலிஷ் பியூர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிசி ஸ்க்ராட்ச்னா கிளியர் கோட்டில் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். எதில் வச்சிங்கன்னா இப்போ இந்த ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த பாலிஷ்லேயே வச்சு நம்ம வந்து ஸ்க்ராட்ச் எடுக்கலாம். எப்படி ஒரு லிக்விடால வந்து ஸ்க்ராட்ச் வந்து எடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஆக்சுவலி ஸ்க்ராட்ச் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயமாக வந்து இது மறையாது. ஆக்சுவலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ரப்பிங் ப்ளஸ் காம்பவுண்ட் இருக்கிற ஒரு பாலிஷ் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்போ நான் வந்து இது போடுவேன், இதுதான் நம்ம வந்து போட்டு ரப் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்படி போட்டு ரப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பாலிஷ் நல்லா போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதை வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம வந்து ரப் பண்ணுவோம். எப்போவுமே பாலிஷ் பண்ணுறது வந்து அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ரப் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன அது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கோ லேயர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இப்படி ரப் பண்ண அந்த ஸ்க்ராட்சு மறைஞ்சிடுது. ஸ்க்ராட்ச் மறைஞ்சிட்டு இப்படி ஆகிடுது. பேசிக்கலி இப்படி தான். ஆக்சுவலாக ஸ்க்ராட்ச் வந்து எடுக்காது, அந்த சுற்றி இருக்கிற அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த கிளியர் கோட்டே சாப்பிட்றோம். அதுக்கு பேர் தான் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் பேசிக்காக காமிச்சிருப்பேன். இங்கே ஆக்சுவலாக ஸ்க்ராட்ச் இருந்துச்சு, இதுக்கு பக்கத்துலேயும் லேயர் வந்து இருந்துச்சு. பட் நம்ம அந்த பாலிஷ் ப்ளஸ் ரப்பிங் காம்பவுண்ட் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கிளியர் கோட்டே சாப்பிட்ருச்சு, அதாவது அதை எட்டுச்சு, அதுவே ஹீட் பண்ணிச்சின்னு அதை வச்சுக்கோங்க. நம்ம ரப் பண்ணி எடுக்கும்போது இந்த கிளியர் கோட்டே அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்லேயே வந்துடும். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது கண்ணுக்கு வந்து. இப்போ வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலேருந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக தெரியும். இது வந்து உங்களை டீட்டெயிலாக பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். பட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் எம்எம் இதில் வந்து இதெல்லாம் இருக்கும். இது மூணுமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு எம்எம் இதில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா இது எல்லாமே சமமாக தான் தெரியும். நம்ம என்ன நினைப்போம், ஆ பரவாயில்லப்பா நான் வந்து காம்பவுண்டு சரி பாலிஷ் வாங்கி போட்டு நமக்கு ஸ்க்ராட்சே போயிடுச்சின்னு நினைப்போம். பட் அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் கோட்டோட சைஸ் பார்த்தீங்களா, இது வந்து பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இருந்த கிளியர் கோட்டோட சைஸ் பாருங்கள், எவ்வளோ எம்எம்ல இது இருக்குது. பாலிஷ் போட்டதுக்கப்புறம் இதோட எம்எம் பார்த்தீங்களா, கிளியர் கோட்டே குறைஞ்சிச்சு. இதுதான் ரப்பிங் ரப்பிங் ப்ளஸ் பாலிஷோட காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா வெறும் காம்பவுண்ட், ரப்பிங் காம்பவுண்ட் 1K ரப்பிங் காம்பவுண்ட், 2K ரப்பிங் காம்பவுண்ட் சொல்லிட்டு. அது என்னென்னு பண்ண பார்த்திங்கன்னா, சில பைக்கெலாம் பார்த்திங்கன்னா வாங்கின உடனே அவங்க வாங்கியதுக்கும் பாலிஷே போட்டிருக்க மாட்டாங்க, வண்டி தொடச்சிருக்க மாட்டாங்க, அதை ஒரு மாதிரி அழுக்க ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அழுக்கு அது இதுனா. இப்போ இந்த ரப்பிங் காம்பவுண்ட் வந்து போட்டு எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஸ்க்ராட்சும் அது எடுத்துரும். அதே மாதிரி இந்த ஸ்டெயின்ஸ் அழுக்கு ஒரு மாதிரி அட்டையாக இருக்கும், அது எல்லாமே கூட க்ளீன் பண்ணிடும். பட் அது வந்து ஸ்க்ராட்சை மட்டும்தான் எடுக்கும், கிளாஸி பாலிஷ் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கொடுக்காது. ஸோ அதுதான் அந்த 1K 2K ரப்பிங் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இருக்கேன், இதை நான் மறுபடியும் நான் ட்ரா பண்ணிடுறேன். தேர்ட் ஒன் வந்து சொன்ன மாதிரி வெறும் பியூர்லி பாலிஷ் க்ரீம் பேஸ்ட் வேக்ஸ் பேஸ்டுன்னு வரும். ஸோ அந்த பாலிஷ் வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணால் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த க்ரீம் பாலிஷ். என்னாகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா இந்த பேசிக் கிளியர் கோட் ஸ்க்ராட்சிங் பண்ணுங்களா, இதுக்குள்ளெல்லாம் போய் அந்த க்ரீம் வந்து போய் அடைச்சிக்கும், உள்ளே போகும். இந்த ஸ்க்ராட்ச் வந்து எடுக்காது, பட் அந்த ஸ்க்ராட்ச்குள்ளே இருக்கிற அந்த லைனில் போய் இது மாதிரி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ க்ரீம் பாலிஷ் பண்ணுறப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் இருந்த இடத்துல வந்து க்ரீம் போயிடும், அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒரு லேயரும் ஃபார்ம் பண்ணிடும். பேசிக்கலி க்ரீம் பாலிஷ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாலிஷ்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அப்புறமா பேசிக்கலி பெயிண்ட் ஜாப் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி எப்படி என்னென்ன பாலிஷ் வந்து எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து யார் வந்து இந்த பாலிஷ் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போ உங்கள் பைக் வந்து வாங்கி புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ரப்பிங் காம்பவுண்டோ இல்லை ரப்பிங் காம்பவுண்ட் ப்ளஸ் பாலிஷும் போட்டிங்கன்னா, நீங்கள் தேவையே இல்லாமல் கிளியர் கோட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. சப்போஸ் அந்த ஸ்க்ராச்சிங் தான் நம்ம அது யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எடுத்த உடனே புது பைக் வாங்கின ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரில் பாலிஷ் போட மாட்டோம் பாலிஷ் போட்டோமா கேட்பாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுவீங்க. அவங்கள ஏதோ ஒன்று போய் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு போய் ரப்பிங் காம்பவுண்ட் சேர்த்துருக்கிற பாலிஷை போய் வாங்கிட்டு போட்டுனே இருந்தாங்கன்னா, நீங்கள் அடிக்கடி பாலிஷ் போட்டுனே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கிளியர் கவுட்டே போய்டும், உங்கள் பைக்கில் இருக்கிற கிளாஸ்னஸே சுத்தமாகவே இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என் பைக் வந்து வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு, நான் இதற்கும் நான் பாலிஷே பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் அந்த உங்கள் மைண்ட்யூட்டான ஸ்க்ராச்சஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லா பாலிஷ்லாம் போட்டு நல்ல வந்து ஃபினிஷிங் வந்து தெரியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து பர்சனலாக ஒரு பைக் எடுத்துப்பேன். நம்ம வந்து சேனலில் வந்து கிளாசிக் 350 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த பைக் வாங்கி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 6 இயர்ஸில் வந்து அவங்க ஒரு இதுக்கும் பாலிஷும் போட்டது இல்லை, அந்த பைக் அவங்க கழுவுனதும் இல்லை, அவங்க மெயின்டைன் பண்ணதே இல்லை சுத்தமாக. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து எடுத்துகிட்டு இது வந்து ஃப்யூச்சர் இந்த வீடியோக்காக வந்து நான் பேக் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணேன் நான். ஸோ அந்த பைக்கில் வந்து கிளாசிக் ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நான் நல்லா பைக் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா அந்த ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ் வந்து போட்டேன். போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுவே பாலிஷ் வந்து உட்காந்துச்சு. இப்போ வந்து பைக் வந்து புதுசு மாதிரி இருக்கும். பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன், உங்களுக்கு வந்து சைடில் இங்கே எங்கெங்கெல்லாம் வரும். ஸோ பேசிக்கலி அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 6 இயர்ஸ் ஓல்டர் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்து நான் எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா அந்த 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது மேலே வந்து பாலிஷ் போட்டு வேஸ்ட்டு தான். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளியர் கோட் ஸ்க்ராட்ச் தான் இருந்துச்சு அந்த பைக்கில் வந்து. ஸோ நான் வந்து ரப்பிங் காம்பவுண்ட் போட்டு ப்ளஸ் அந்த பாலிஷ் போட்டு நான் வந்து கிளியர் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டேன். அதை வந்து வேறு இந்த மாதிரி கலர் பேஸ் கோட் ஸ்க்ராட்ச் இல்லை டீப் பெயிண்ட் ஸ்க்ராட்ச்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம வந்து மொத்தமாகவே அந்த மட்கார்டும் அதை கலட்டிட்டு நம்ம நல்லா எல்லாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் ப்ரைமர் கலர் பேஸ் கோட் இல்லைன்னா சிபி ஸ்க்ரா இது கிளியர் கோட் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. இந்த டீப் பெயின் ஸ்க்ராட்ச்னால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அவ்வளோதாங்க, இது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொன்னோம். மெட்டல் பாடி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே மறுபடியும் ப்ரைமர் கலர் பேஸ்க்கு கிளியர் கோட் போட்டு எடுத்துன்னு வரலாம். வேறு இந்த ஸ்க்ராட்ச் வந்து இந்த மெட்டல் பாடிக்கு அடி வாங்கிச்சுன்னா நம்ம அதை வந்து தூக்கியே போட்டுருணும். ஏன்னா அந்த இடத்துல சொத்தியாக இருக்கும், ரொம்ப போய் டீப்பாக இம்பாக்ட் இருக்கும். சில அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து சப்போஸ் அந்த ஸ்பேர் வந்து கிடைக்கலன்னா இந்த மெட்டல் பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அங்கங்கே பேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துடுறேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து போகலாதுன்னு நான் இருக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் பைக் வந்து வாங்கி 1 or 2 மந்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிஷே தேவையே கிடையாது. ஈவன் அந்த க்ரீம் பாலிஷாக உங்களுக்கு தேவை, ஈவன் எனக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீம் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என் பைக் வாங்கி 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் ப்ளஸ் பாலிஷ் வந்து வேண்டும். இன்னொரு பைக் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கினதுலேருந்து கழுவிருக்கவும் மாட்டாங்க, எதுவும் மெயின்டெயினும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பாலிஷும் போட்டிருக்க மாட்டாங்க, 6-7 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரப்பிங் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரீம் பாலிஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கேஸ் மாதிரி சொன்னால் அது வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம வண்டிக்கு வந்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா, ஸோ அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரப்பிங் ப்ளஸ் பாலிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா. வேறு ஸோ இந்த மாதிரி ப்ரைமர் கிரே கலரே தெரிகிற அளவுக்கு டீப்பாக ஸ்க்ராட்ச் ஆச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் பெயிண்ட் ஜாப் தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. சின்ன ஸ்க்ராட்ச் வந்து கிளியர் கோட்லேயே இருந்துச்சுன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த கலர் பேஸ் கோட்லேயும் இல்லை ப்ரைமர் இருக்கும் நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக பெயிண்ட் பட்டி பார்த்து அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிலமை வரும். இது வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுவும் இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து எடுத்துக்கேன். ஸோ நான் இதிலும் கொஞ்சம் நிறைய தப்புகள்லாம் இருக்கும், எனக்கும் தெரியாமல் எதுனா தப்பாக நான் வந்து சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எது நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து.